ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. அடுப்பே பற்ற வைக்காமல் 2 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக ஸ்வீட்டு செய்யலாம் அப்படின்னு. நம்ம தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் செய்வோம், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஈஸி, குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், நெய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்ல நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் பொட்டுக்கல்லைக்கு 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே ரெண்டையும் சேமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஜீனியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டுக்கல்லையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் நல்லா பவுடர் ஆயிருச்சுன்னா அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் குறகுறப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சளிச்சிட்டு போட்டுக்கோங்க. சளிச்சிட்டு திரும்ப அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஜீனியும் பொட்டுக்கல்லையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கிறதுல எந்த அளவுக்கு நம்மளுக்கு நெய் தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போடுங்க. ஒவ்வொருத்தருக்கு நெய் நிறைய பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கு நெய் நிறைய பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு நெய் வாசம் நிறைய பிடிக்குன்னா நெய் நிறைய போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதில் நெய் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நெய் போட்டு பிசைகிறப்போ கொஞ்சம் இதாகும். இது காய்ச்சி ஆற வச்ச பால். உங்களுக்கு பால் வேணும் அப்படின்னா பால் எடுத்துக்கலாம். அதுமாரி ஃபுட் கலர் வந்து போடுறேன். ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பால் ஊற்றி இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் வந்து உங்களோட விருப்பம்தான், இல்லைன்னா ஃபுல்லாக நெய் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இதை உங்களுக்கு பசங்களுக்கு எந்த டிசைனில் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க விருப்பப்படுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி நான் ஆப்பிள் மாதிரி செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி வச்சு அதில் கிராம்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு சென்டரில் வச்சோமோ அப்படின்னா காம்பு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சுற்றி நம்ம நிலக்கடலை ஒன்று ஒன்று வச்சோம்னா அப்படியே பாருங்கள் ஆப்பிள் ஷேப்லேயே இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.